நான் தொடர்ந்து சொல்வது, இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இதை நான் சொல்ல, காமராஜர் ஐயா சொன்னதை இன்னைக்கு நான் 70 வருஷம் கழிச்சு சொல்றேன். இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இப்ப சார்ஜ் ஷீட் போடாததுக்கான காரணம் என்ன? அது சார்ஜ் ஷீட் ரெண்டு பாவப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல போட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். பேர் பேர் சொன்னா அது உள்ள பாலிடிக்ஸ் ஆயிப்போம். இருக்கிறதுலே அதிமுக யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ரெண்டு பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போடியா? அதிமுக பெரிய தலைவர் யார் இருக்காங்க, சார்ஜ் ஷீட்டே போடாதியா? அப்படி எதுக்கு இந்த பம்மா தரசியல் பண்றீங்க? தமிழக மக்களை ஏமாத்துவதற்காக. ஆனால் நம்மூரில் வந்துனே அது ஒரு பெரிய பஞ்சாயத்துனே, நம்மூரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வாக்கிய தகராறு, அது 20 வருஷமாக ஓடிட்டுருக்கு. அதனால் ஒருத்தர் உள்ளே இருந்தால் ஒருத்தர் வெளியே இருக்கணும், அது ஒரு பெரிய பஞ்சாயத்துனார். அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா அந்த வாக்கிய பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்தில் பிஜேபி ஜெயிக்கணும் ஒரு நம்பிக்கை அடுத்த முறை. நான் சொல்வதுங்கன்னா அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலையே. நாங்கள் வந்தோம் அப்படின்னா கொடநாடு கேஸு உடனடியே என்கொயரி பண்ணி அறுத்து தள்ளிடுவோம். நாங்கள் எங்கே அறுத்தல், நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவாங்க. அதனால் இதுலேயே தெரிஞ்சிருச்சு. நான் தொடர்ந்து சொல்வது, இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இதை நான் சொல்ல, காமராஜர் ஐயா சொன்னதை இன்னைக்கு நான் 70 வருஷம் கழிச்சு சொல்றேன். இருவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.